வணக்கம். தமிழகத்தில் இந்த பாஜக அதிமுக கூட்டு மோஸ்ட்லி ஃபிக்ஸடு. இப்போ வந்து இந்த ஜெயக்குமார்லாம் வந்து இந்த துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தியை நக்கல் அடிக்கிறது, விமர்சிக்கிறது, இதெல்லாமே வந்து சும்மா பயாஸ்கோப். இதை வந்து நான் சொல்லவில்லை, முன்னாள் ஆந்திர முதல்வர் ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டியின் சாணக்கியர் அவருடைய அது என்ன சொல்கிறது, ஒரு தத்து பிள்ளை மாதிரி வச்சுக்குவோம், ராஜமன்றி எக்ஸ் எம்பி உண்டவல்லி அருண்குமார், உடம்பெல்லாம் மூளை, ஜாதியால் பிராமணர், பன்மொழி வித்தகர், எதை பேசினாலும் திமுக கார மாதிரி புள்ளி விவரத்தோட ஆதாரத்தோடு பேசுவாப்ல. ஏன் ஆந்திராவில் வந்து இந்த பாஜகவும் தெலுங்கு தேசமும் கூட்டு வச்சு தான் கடந்த சட்டமன்ற தேர்தல்களில் ஆட்சியை பிடிச்சாங்க. அங்கே என்டிஏ கவர்மெண்டில் தெலுங்கு தேசம் இருக்குது, இங்கே தெலுங்கு தேசம் அரசில் பாஜகவும் பங்கு வகிக்கிறது. ஏ சந்திரபாபு நாயுடுவுக்கு பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் கொடுத்து 2 வருஷம் ஆச்சு. கடந்த வாரம்தான் பாவம் அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. அது கூட எதுக்குன்னா, கலைஞர் ஒரு உதாரணத்தை சொல்லுவார், ஒரு குழந்தை பிறந்து பல மாதங்கள் பேசாமையே கிடந்ததான், திடீர்னு ஒரு நாள் வாயை திறந்து பேசிச்சு. என்னடா பேசிச்சின்னா, அம்மா நீ எப்போ தாலி அறுப்பேன்னு கேட்டுதான். அந்த மாதிரி தான் போயிருக்கு இந்த டீல். முத்தலாக் மேட்டரில் வந்து ரிவைஸ் கமிட்டிக்கு அனுப்பணும், ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பணும்னு காங்கிரஸ்காரவங்க சவுண்டு விட்டுருக்காங்க. அந்த சவுண்டில் தெலுங்கு தேசம் எம்பிக்களும் ஜோதியில் கலந்துட்டாங்க. அதை பற்றி பேச வர வச்சிருக்காரு. இப்போ ஏற்கனவே வந்து குஜராத் தேர்தல்களில் தலை தப்புனது தம்புராம் புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி தான் பாஜக வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த பக்கம் வந்து எவனும் இன்னும் ஏமாறுற மாதிரி காணோம், எங்கள் நார்தர்ன் ஸ்டேட்ஸ். அதனால தான் வந்து இங்கே இந்த சவுண்ட் அரசி, இந்த எச்சராஜா எல்லாம் வந்து பெனாத்திக்கிட்டு கிடக்காங்க, தாமரை மலரும்னு. நாமெல்லாம் வந்து இதுங்க பைத்தியம், சும்மா வளருது அப்படின்னு நாம் இருக்கோம். ஆனால் அவங்க வந்து ஸ்கெட்சை போட்டு வச்சாச்சு. ஏ சந்திரபாபு நாயுடுவுக்கு மோடி சாப் கொடுத்த ஆஃபர் என்னன்னா, எம்பி சீட் எல்லாம் எங்களுக்கு கொடுத்துருங்க, அசம்பிளி சீட்ஸ் மொத்தம் நீங்களே வச்சுக்கோங்க. இதான் வந்து தமிழ்நாட்டிலையும் பேசிக்கிட்டு இருக்கோம், இதான் டீல். இது ஒரு வகையில் வந்து கடுப்பாக இருந்தாலும் டெம்பாக இருக்குது, ஸ்வீட் அடு கொண்டாடுங்கிற ரேஞ்சில் இருக்குது. ஏன்னா இந்த மோடி என்ற பலூன் அது காற்று போய் பலகாலம் ஆச்சு. இந்த குஜராத் எலெக்ஷன்லேயே பார்த்தாச்சு. இதை அவர்களே உணர்ந்திருக்கிறார்கள். உணர்ந்தது மட்டுமில்லை, டேமேஜஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்கெட்சும் போட்டாங்க. அதாவது இந்த விவேக் காமெடியில் வரும் பாருங்க, விஜய் வாடா உனக்கு, பாவாடா நாடா எனக்குன்னு, அந்த மாதிரி. இப்போ இந்த மாநில உரிமைகள், மாநில சுயாட்சி, இதுக்கெல்லாம் வந்து பங்கம் வரும்போது நாம் ஏதாச்சும் அலப்புற கொடுக்கணும்னா நமக்கு, அதாவது வந்து நம்ம மாநிலங்களுக்கு பார்லமெண்ட்டில் வந்து எம்பிஸ் இருக்கணும், அப்போ தான் ஏதாச்சும் முனகவாவது செய்யலாம். இப்போ இந்த மோடி ஷாப் போடுற ஸ்கெட்சை பார்த்தா அந்த வாய்ப்பு பூஜ்ஜியமாயிரம் போல இருக்குது. அலர்ட் ஆயிக்கோங்க. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.